ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் வளர்மதி அவர்கள் வாலாஜா அரசு தலைமை மருத்துவமனையில் கோவிட் நைன்டீன் சிகிச்சை முறைகள் மற்றும் தயார் நிலை குறித்த ஒத்திகை பயிற்சியினை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் போலி ஒத்திகை நிகழ்ச்சியின் பொழுது கொரோனா பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்ட நபரை ஆம்புலன்ஸில் கொண்டு வந்து கொரோனா சிறப்பு வார்டில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு காய்ச்சல் ஆக்சிஜன் அளவு ஆகிய பரிசோதனைகள் பரிசோதிக்கப்பட்டு அவருக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் ஆக்சிஜன் படுக்கை வசதியுடன் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டன அதனைத் தொடர்ந்து கொரோனா வார்டில் பணிபுரியும் மருத்துவர்கள் செவிலியர்கள் தாங்கள் பயன்படுத்தும் பாதுகாப்பு உடல் கவசங்கள் முகக்கவசங்கள் கையுறைகள் ஆகியவைகளை வார்டிலிருந்து வெளியேறிய பின்பு முறையாக அப்புறப்படுத்தி கிருமி கொண்டு கைகளை கழுவுவதையும் பார்வையிட்டு இதனைத் தொடர்ந்து நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் வழங்கும் ஆக்சிஜன் கட்டமைப்பையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் வாலாஜா அரசு தலைமை மருத்துவமனையில் மொத்தம் முன்னூற்றி முப்பது படுக்கைகள் உள்ளன இவைகளில் இருநூற்று மூன்று படுக்கைகள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுபவர்களுக்கு வழங்கிட ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் ஐசியு படுக்கைகள் பதினெட்டு முப்பத்தி எட்டு வெண்டிலேட்டர் படுக்கைகளுடன் தயார் நிலையில் உள்ளன மேலும் ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் நூற்றி இருபத்தி மூன்று எண்ணிக்கையிலும் இதர சிலிண்டர்களும் மருத்துவமனையில் தயார் நிலையில் உள்ளன தற்பொழுது கொரோனா சிறப்பு வார்டில் முதல் தளத்தில் இருபது படுக்கைகளும் இரண்டாம் தளத்தில் இருபது படுக்கைகளும் என நாற்பது படுக்கைகள் இதற்கென ஒதுக்கப்பட்டு தொற்று பாதிக்கப்படுபவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது இதனால் வரையில் சாதாரண தொற்று பாதித்தவர்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வீடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படுகின்றனர் அனைவரும் சிறப்பு தனிமைப்படுத்தும் வார்டில் அனுப்பி வைக்கப்பட்டு சிகிச்சைக்கு பின்பு வீடு திரும்புகின்றனர் என மருத்துவ அலுவலர்கள் தெரிவித்தனர் தற்பொழுது ஒன்று புள்ளி ஐந்து மெட்ரிக் டன் ஆக்சிஜன் பிளான்டில் ஆக்சிஜன் அனைத்து வகையான பயன்பாட்டிற்கும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது எனவும் மருத்துவமனைக்கு எதிரே கடந்த ஆண்டு செயல்பட்ட சிறப்பு வார்டிலும் படுக்கைகள் தயார்படுத்தப்பட்டுள்ளன எனவும் மேலும் ஆக்சிஜன் பிளான்ட் தயார் நிலையில் இருப்பதையும் உறுதி செய்யப்பட்டது இதுவரையில் தொற்று கண்டறியப்படுபவர்களுக்கு ஆக்சிஜன் தேவைகள் இருந்ததில்லை சாதாரண தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டு சிகிச்சைக்கு பின்பு குணமடைந்து வீடு திரும்புகின்றனர் என மருத்துவ அலுவலர்கள் தெரிவித்தனர் தொற்று பாதிப்பை பொறுத்து அனைத்து அடிப்படை வசதிகளும் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் கொரோனா பெருந்தொற்றுக்கு தேவையான வசதிகள் தேவைப்படும் எனில் உடனுக்குடன் தெரிவிக்க வேண்டும் எனவும் மேலும் மருத்துவமனைகளுக்கு வரும் அனைவரையும் முகக்கவசம் அணிவதை மருத்துவமனை நிர்வாகம் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் வளர்மதி வலர்மதி கொண்டார் இந்த பொழுது தலைமை மருத்துவர் உஷா நந்தினி மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியாளர்கள் உடனிருந்தனர்